கோபுரம் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மகாபெரியவா அற்புதங்களில் தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி அம்மன் கோவில், அந்த கோவிலுடைய ட்ரஸ்டி திருவாளர் நடராஜ சாஸ்திரிகள் அவர்கள் பெரியவாளை பார்க்குறதுக்காக ஆசை ஆசையாக தஞ்சாவூருக்கு பன்னீர் ரோஜாப்பூ மாலை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பன்னீர் ரோஜாப்பூ தான். ஏன்னா இந்த பன்னீர் ரோஜாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கே. அந்த பூவில் தான் பெரியவாளுக்கு பண்ணணும். அதுவும் பெரியவாளுடைய அந்த இந்த காஷாய வஸ்திரத்துக்கும் அவருடைய அந்த பர்சனாலிட்டிக்கும் அந்த பன்னீர் ரோஜாப்பூ போட்டால் எப்படி இருக்கும், பிரமாதமாக இருக்கும் அப்படி அவர் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறார் நடராஜ சாஸ்திரிகள் பெரியவாளை பற்றி. ஆஹா, இப்படி போட்டால் எப்படி இருக்கணும், அவ்வளோ கனவுகளோட எக்கச்சக்க கனவுகளோடு அவர் போய் அந்த பன்னீர் ரோஜாப்பூ மாலையை ஆர்டர் பண்ணுறார். ஆர்டர் பண்ணி அது டயத்துக்கு கிடைக்கல அவருக்கு, டயத்துக்கு கிடைக்காமல் அவருக்கு லேட்டாக கிடச்சி, அந்த லேட்டாக கிடச்சதோட பயன் என்ன அப்படின்னா நேராக போனால் பெரியவாளோட தரிசனம் முடிஞ்சு போயிடுது. இன்றைக்கி பெரியவா யாரையும் பார்க்க மாட்டான், நாளைக்கு தான் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இவருக்கு பயங்கரமான ஒரு குழப்பம், உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு சஞ்சலம் இவருக்கு. என்னடா இவ்வளோ ஆசை ஆசையாக மாலை வாங்கிட்டு வந்தோமே, பெரியவா நம்மக்கிட்ட இந்த மாலையை ஏற்றுக்கலையே. இவர் யோசிக்க ஆரம்பிச்சார், நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, நம்ம என்ன எல்லாத்தையும் கரெக்டாக தானே பண்ணோம், நம்ம தூய்மையாக தானே இருக்கோம், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இவருக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை. சரி, என்ன பண்ணார், சரி நாளைக்கு எப்போ எத்தனை மணிக்கு வருவா பெரியவான்னதும், நாளைக்கு காலத்தால் எத்தனை மணி அப்படின்னு தோராயமாக ஒரு டைம் சொல்லி இவர் அனுப்பிச்சிட்டா. இவர் நேராக அந்த மாலையை எடுத்து ஆற்றுக்கு போகிறார். ஆற்றுக்கு போயிட்டு அந்த மாலையை வந்து வச்சுட்டுருக்கார். அப்படி ஒரு டேபிளில் வச்சுட்டு யோசிச்சுட்டுருக்கார் என்ன பண்ணுறதுன்ட்டு. இவரோட ஒய்ஃப் வரா, இவரோட ஒய்ஃப்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறார், இந்த மாதிரி ஆயிடுத்துமா, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறதே தெரிலம்மா அப்படின்றார். அப்போ உடனே ஒய்ஃப் சொல்கிறா, இதில் என்னென்ன விஷயம், நம்ம ஆற்றுல தான் பெரிய காமாட்சி படம் இருக்கோ இல்லையோ, இந்த காமாட்சி படத்துக்கு இந்த ரோஜாப்பூ மாலையை மாட்டிடுங்கோ, அவ்வளோதானே சிம்பிளான விஷயம், இதுக்கு எதுக்கு போய் குழப்பிக்கிறேன், பெரியவாளே சொல்லியிருக்கா எனக்கு பண்ணுறத காமாட்சிக்கு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா, நான்லாம் யாரா, இப்போ நான் காமாட்சி தான்டா எல்லாம் பெரியவாளே சொன்னது இல்லையா, நீ காமாட்சிக்கு பண்ணுவோண்ணா, காமாட்சிக்கு பண்ணால் பெரியவாளுக்கு பண்ண மாதிரி தாராளமாக ஏற்றுருவா பெரியவாண்ணா. உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், நடராஜ சாஸ்திரிகள் சொல்கிறார், இல்லைம்மா காமாட்சிக்கு போகிற மாதிரி இருந்தால் நான் பங்காரு காமாட்சி கோயிலே கொண்டு போய் போட்டிருந்திருப்பேனே, என்னுடைய வேண்டுதல் அது கிடையாது, பெரியவாளுக்கு பன்னீர் ரோஜாப்பூ மாலை போடணும் அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல், வேண்டுதலை எப்படி நான் மாற்ற முடியும், கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவ சொல்கிறா, இல்லை இந்த மாதிரி சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும், சரி நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கோ, தயவு செஞ்சு குழம்பிக்காதே, நாளைக்கு போய் பார்த்து பெரியவாளை பார்த்து போடலாமே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், இல்லைம்மா இப்போ வந்து வெயில் காலம், நான் இப்போது வாங்கி வந்திருக்கேன் ரோஜாப்பூவை, என்ன இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அது வாடி போயிடுத்துன்னா நாளைக்கு நான் வாடின பூவை நான் கொண்டு போய் பெரியவாளுக்கு போய் போட முடியுமா அப்படின்னு கேட்குறார். சரி அப்போ நாளைக்கு வேறு ஒரு பூவை இதே மாதிரியே ஒரு பன்னீர் ரோஜா இப்போயே ஆர்டர் பண்ணிவிடுங்க, நாளைக்கு கொடுங்கோ அப்படின்றார். இல்லை இதுக்கு பிராய்ச்சித்தமாக நான் வேறு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்றார். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு வெள்ளி கிண்ணத்தை வந்து நாளைக்கு போய் பெரியவாளண்ட சமர்ப்பணம் பண்ண போகிறேன் அப்படின்றார். சரி ரொம்ப சந்தோஷம், அப்படியே பண்ணிவிடுங்கோ. அப்போ போய் கிண்ணம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ஒரு வெள்ளி கிண்ணத்தை போய் வாங்குறார். வாங்கிட்டு வந்து ஆற்றுல வந்து வச்சிடறார். அந்த ரோஜாப்பூ மாலை என்ன தெரியுமா பண்ணுறார், ஒரு ஆணியில் மாட்டி வைக்கிறார். அவரோட ஆற்றுல ஒரு ஆணியில் அந்த ரோஜாப்பூ மாலையை மாட்டி வைக்கிறார். அப்போ கூட காமாட்சி படத்துக்கு மாட்டலை, அந்த ஆணியில் தான் மாட்டுறார் அந்த ரோஜாப்பூ மாலையை. இது வந்து பெரியவாளுக்கு தான் கொடுக்கணுன்னா, சரி பரவாயில்ல இது வந்து பெரியவாளுக்கு கொடுக்காமல் போயிடுது, ஆனால் இந்த வெள்ளி கிண்ணத்தை நாளைக்கு நான் பெரியவாளுக்கு கொடுத்துருவேன் அப்படின்றார். அடுத்த நாள் கார்த்தால ஒரு 7 மணி, இவர் வந்து எழுந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றார். இந்த நடராஜ சாஸ்திரிகள் வந்தால் அவருடைய தெருவில் எக்கச்சக்க கூட்டம், அவருடைய ஸ்ட்ரீட்டில் பயங்கர கூட்டம், ஏராளமான பக்தர்கள் இங்கேயும் அங்கேயும் நல்லா பரபரன்னு இருக்குது ஸ்ட்ரீட்டே. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்குறாரு. ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு, டேய் என்னடா இங்கே இவ்வளோ கூட்டம் அப்படின்றார். உங்களுக்கு தெரியாத விஷயம், மகாபெரியவா நடந்து வரா அந்த நம்ம தெரு வழியான்றார். என்னது மகாபெரியவா நடந்து வரலாம், ஆஹா அவர் கையும் ஓடல காலும் ஓடல, எல்லோரும் அதனால தான் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. திடீர்னு சொன்ன உடனே அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி பூரண கும்ப மரியாதையோட ஒரு ஒரு ஆத்துலேயும் பூரண கும்பம் வச்சுன்னு பெரியவாளை இது மரியாதை கொடுத்துட்டுருக்கா. அந்த மகான் படு நடந்து வந்துட்டுருக்கார். திடீர் நடந்து வரார். இப்படி நடராஜ சாஸ்திரி இப்படி பார்த்தார். பார்த்த உடனே இவர் பூரண கும்பத்தை வச்சு ரெடியாக இருக்கார். கொஞ்சம் தள்ளு அப்படின்னார். என்ன பெரியவா கொஞ்சம் தள்ளேன் அப்படின்னாரான். தள்ளினாரான் நேராக பெரியவா நடராஜ சாஸ்திரிகள் ஆற்றுக்குள்ளே போயிட்டாரான். எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு திகை. இப்போ என்னடா இது பெரியவா டபால்னு போயிட்டா, நடராஜ சாஸ்திரிகளும் அவளோட ஒய்ஃபும் குடுகுடுன்னு ஓடுறா பெரியவா பின்னாடியே. பெரியவா என்ன பண்ணலாம், நேராக சொல்லி வச்ச மாதிரி அவள் ஆற்றுல என்னென்ன எந்தெந்த திசையில் எந்தெந்த அறை இருக்குதுன்னு நேராக ஃபஸ்ட்டு பூஜை ரூம் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக எங்கே தெரியுமா போனாராம். அதுதாங்க மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது.
திருவாளர் நடராஜ சாஸ்திரிகளுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் நேராக அந்த ஆணியில் மாட்டிருந்த பன்னீர் ரோஜா மாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோஜாப்பூ மாலை எடுத்துட்டு அவருடைய கழுத்தில் தான் போட்டுனாராம். இதில் அன்இமேஜினபிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பன்னீர் ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அது வாடுறது இல்லையா, அது வாடும்போது என்னாகும் நீங்கள் பார்த்துருப்பேன், நீங்கள் இப்போ இருக்கிற நீங்கள் ரோஜாப்பூ மாலையோ பன்னீர் ரோஜாப்பூ மாலையோ நீங்கள் எடுத்தேன்னாலே அந்த மாலை உதிர ஆரம்பிச்சிடும், கட 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 கடன்னு உதிரும். பன்னீர் ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அது வாடும்போது வாடுறதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் உதிர்ந்துடும், பூவெல்லாம் உதிர்ந்து வெறும் நார் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நேத்திக்கு கார்த்தால 8:30-9 மணிக்கு ரெடியான பூ, அடுத்த நாள் கார்த்தால 7:30 வரைக்கும் ஒரு சின்ன பூ கூட உதிரலையா அந்த பூலேருந்து. அது எப்படி வாங்கப்பட்டதோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆணியில் இருந்து தான். இது யாரால் சாத்தியம், இந்த அற்புதம் வந்து யாரால் சாத்தியம், சத்தியமாக அந்த மகானால தான். இதை தான் நடராஜ சாஸ்திரிகள் யோசிச்சார், ஏம்மா ராத்திரி வாடிடும்னு நினச்சோம் பூ ஒரு பிட்டு கூட உதிரலையேம்மா அப்படின்னு யோசிச்சா, ரெண்டு பேர் கண்ணு கலங்கி அழறாலாம், என்ன சொல்கிறதே தெரியலையா, அதை பெரியவா போட்டுண்டு அப்படி திரும்பினாராம் பாருங்கோ. அந்த நடராஜ சாஸ்திரிகள் ஒரு விஷுவலைஸ் பண்ணாருன்னு சொன்னால பெரியவாளை, அப்படி அவருடைய அந்த காஷாய வஸ்திரத்துக்கும் அந்த தேஜஸான முகத்துக்கும் அந்த பன்னீர் ரோஜா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் விஷுவலைஸ் பண்ணார் இல்லையா, அந்த விஷுவலைசேஷன் வந்து அவருடைய கண்ணு முன்னாடி இருந்ததா. அதை பார்த்த உடனே தன்னை அவரால் தாங்க முடியல, அழுது பெரியவா காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணலாம். பெரியவா ரொம்ப சந்தோஷம், பெரியவா எழுந்தாராம், அங்கே தான் வச்சார் பெரியவர் வின்னிங் ஷாட்டை. கேட்டாராம், எனக்கு கொடுக்கணும்னு நினச்சியே மாலை வாடாமல் இருக்குது சந்தோஷமா அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அற்புதத்துக்கு ஒரு அளவே இல்லை பெரியவா, ரொம்ப 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 சந்தோஷம் அப்படின்னாராம். இருந்தாலும் பெரியவா சொன்னாராம், இருந்தாலும் இதை நீ காமாட்சிக்கு போட்டுட்டு எனக்கு வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம், சரி ஒரு ஐடியா பண்ணலாமா, எனக்கு ஒரு வெள்ளி கிண்ணம் கூட அப்படின்னார். யோசிச்சு பாருங்களேன் எப்படி ஒரு அவர் மனசில் நினச்சது, அவருடைய மனைவிட்ட சொன்னது பெரியவாளுக்கு எப்படி தெரியும், சரி எனக்கு ஒரு வெள்ளி கிண்ணம் கூட அப்படின்னு கேட்டார். ரெடியாக வச்சுருந்தார் அந்த வெள்ளி கிண்ணத்தை பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடி வந்து அந்த வெள்ளி கிண்ணத்தை எடுத்துன்னு வந்து பெரியவா கையில் கொடுத்தாராம். உன்னுடைய ஆசை பூர்த்தி ஆச்சா நடராஜா அப்படின்னாராம். ரொம்ப சந்தோஷம் பெரியவா, எனக்கு இது போதும், இந்த பிறவிக்கு இது போதும் அப்படின்னாராம். உனக்கு இதுக்கு மேலேயும் கிடைக்கும், ஏன்னா வந்து பங்காறு காமாட்சி அம்மன் கோயில் வந்து அந்த காமாட்சி உயிரோடு வாழ்கிற ஸ்தலம், பல வருஷங்களாக இருக்கிற ஸ்தலம், அந்த கோயிலோட ட்ரஸ்டியாக இருக்க இன்னி வரைக்கும் பிரமாதமாக நடத்தின கோயிலை இனிமேலும் வரப்போகிற சந்ததியினர அற்புதமாக அந்த கோயிலில் நீ நடத்த வச்சேன்னா உன் சந்ததியே பிரமாதமாக வாழும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாயால் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த மகான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வந்து ஒரு 5 நாட்கள் இருந்தார், எல்லாரையும் பார்த்தார், அன்றைக்கி தினமும் நடராஜ சாஸ்திரிகளும் போய் பார்த்து கொண்டிருந்தார். இது எதுக்காக இந்த அற்புதத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது இந்த பன்னீர் ரோஜா மாலையை வந்து அவர் வாங்க போகிறேங்கிறது நடராஜ சாஸ்திரிகள் மட்டும்தான் தெரியும் இல்லையா. அவர் போய் வாங்கினார், போய் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினச்சார், ஆனால் பண்ண முடியல. ஆனால் அவர் வேண்டின்றது நம்ம மனசில் நினச்சாலே பெரியவாளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் மனசில் நினச்சது பெரியவாளுக்கு தெரிஞ்சு அவர் ஆற்றுக்கு நேரடியாக வந்து அந்த ரோஜாப்பூ மாலையை தானே தன் கையால் எடுத்து போட்டுக்கொண்டார் இல்லையா, அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வேண்டுதல். நம்ம ஒன்று வேண்டிக்கிறோம், பெரியவா உனக்கு இது பண்ணுறோம் உனக்கு அது பண்ணுறோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம், அதை நிறைவேற்ற நமக்கு வந்து டைம் இல்லை, அதை நிறைவேற்றுறதுக்காக நமக்கு வந்து மறந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போது என்கிட்ட கேட்ட ஒரு நபர் அப்படி தான் கேட்டார், சார் நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி வேண்டினேன் சார், எனக்கு அதுக்கப்புறம் ஒருத்தர் அப்படி சொன்னார், ஒருத்தர் ஏன்னா 2020 ஃபெப்ரவரியில் வேண்டினேன் சார், 2 வருஷம் வந்து ஒரு பேண்டமிக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடுது, அதனால் நான் அந்த வேண்டுதலை மறந்தே போயிட்டேன், நான் அந்த வேண்டுதலை நான் இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான், இது வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிறது இல்லை பெரியவா சொல்கிறது, நீங்கள் ஒரு வேண்டுதல் வேண்டின்ட்டேள் அப்படின்னா அந்த வேண்டுதலை வேண்ட வைக்கிறதும் அந்த மகான் தான், அதே மாதிரியே அதை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவரே பார்த்துப்பார், தானாக உங்ககிட்டேருந்து அந்த விஷயம் அவர்கிட்ட போயிடும். அதனால் இது பண்ணலன்னா பெரியவா கோச்சுப்பாளா சார்ன்லாம் கேட்டேன், கோச்சிக்கவே மாட்டார், கவலையே படாது, ஏதாவது மூலியமாக உங்ககிட்டேருந்து அந்த வேண்டுதல் அவருக்கு போயிடும். அதனால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அந்த மகான் உங்களது பிரார்த்தனையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் பெரியவா, நீங்கள் கேட்டுக்கோங்க, கேளுங்கள், கொடுக்கப்படும். அதனால் வந்து பெரியவாள்கிட்ட நல்லா கேளுங்கோ, நிறைய செல்வத்தோடு அந்த மகான் உங்களுக்கு அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது
அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.